ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பிளாக் வித் மகி ஹோம் இன்னைக்கு ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான டீ டைம் ஸ்நாக் தான் பண்ண போகிறேன் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்காக நான் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது எவ்வளவு சின்னதாக கட் பண்ணிக்க முடியுமோ அவ்வளவு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா இவ்வளவும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது உங்கள் ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு கொஞ்சமாக மல்லியலை கட் பண்ணி எடுத்துருக்கேன் எல்லாமே சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சம் கறிவேப்பில் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கொஞ்சமாக நல்ல மிளகுத்தூள் பிளாக் பெப்பர் இருக்குது இல்லையா அதுதான் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் நாம் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கணும் இதில் கொஞ்சம் கூட உப்பு போட்டுக்கலாம் நமக்கு இதுவரையும் உப்பு சேர்க்கலை இல்லையா அதனால் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் பெப்பர் ஜீரகம் உப்பு இது எல்லாமே எல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போது நாம் ரெண்டரை குளிக்கரண்டிய அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கலாம் இட்லி மாவு வந்து அதிகமாக புளிக்கக்கூடாது நம்ம இட்லி வைக்கிறது கணக்கு பண்ணி இந்த இட்லி மாவு புளிச்சிருக்கணும் அது கரெக்டாக இருக்கும் அது நல்லா புளிச்சாச்சுன்னா இந்த ஸ்நாக் வந்து புளிப்பு டேஸ்ட் இருக்கும் நல்லா இருக்காது அதே இது இப்போ கரெக்டான பதத்தில் இந்த இட்லி மாவு நமக்கு இருந்ததுன்னா இந்த ஸ்நாக் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மழை நேரத்துல எல்லாம் இந்த இதே மாதிரி ஸ்நாக் பண்ணியாச்சுன்னா சீக்கிரமாக காலியாயிடும் பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சரி சா விரும்பி சாப்பிடுவாங்க அதே நேரம் நமக்கும் ஈஸியாக பண்ண முடியும் இல்லையா ஈஸியாக பண்ணுறதுக்குன்னா எப்போவுமே நம்ம வீட்டில் இட்லி மாவு இருக்கும் இல்லையா அதனால் நாம் இதே மாதிரி ஸ்நாக் ஈஸியாகவே பண்ணி கொடுத்துடலாம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கூட மாவு எனக்கு தேவைப்பட்டது அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அதாவது ஸ்பூனால் நம்ம இந்த மாவை கோரி பார்த்தோம்னாக்கா அப்படியே வந்து விழணும் அந்த நம்ம உருட்டி போட்டாலும் அதை உருட்டி போட முடியணும் அந்த மாதிரி நமக்கு இந்த மாவோட பதம் இருக்கணும் பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போண்டா போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஒரு இட்லி மாவை வச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஈஸியான ஒரு டீ டைம் ஸ்நாக் ஒரு போண்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் அதே மாதிரி ஆயில் சூடாகிறது வரைக்கும் தான் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கணும் அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் அது எப்பவும் நான் சொல்கிறது தான் இல்லைன்னா வெளியில் வந்து கரிகிடும் உள்ளே வேகாது அதுக்காக தான் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம போண்டா போடணும் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சு பொரிச்சு எடுத்துட்டா போதும் அஞ்சே நிமிஷம்தான் ஈஸியான டேஸ்டியான போண்டா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி அழகாக கிறிஸ்பியாக நல்லா இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ